ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வுகளது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான பொது தமிழ் கட்டாய தமிழ் அதான் பார்த்துட்ருக்குறோம். இது 38வது வீடியோ. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனாவே உங்களுக்கு 38 வீடியோ இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணிற் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே, பாரதிதாசன் சொன்னது. ஸோ ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த பாடல் வரி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாரதிதாசன், இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு, காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதிதாசன். அடுத்தது பாருங்க, 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. பரணி அப்படின்றது 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை தான் பரணி. ஆணை 1000 அமரிடை என்ற மாணவனுக்கு வகுப்பு பாணி என்பது பரணியின் இலக்கணம். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. ஸோ பரணி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அரசர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் போர் நடந்து அதில் யார் தோற்று போயிட்டாங்களோ அந்த தோற்ற அரசனது நாட்டின் மேலே பாடக்கூடிய பாடல் தான் அந்த பரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பாடக்கூடிய பாடல் தான் அந்த பரணி. போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி. ஸோ பரணி இலக்கியங்களில் மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி தான். நம்ம நிறைய படிச்சிருப்போம் கலிங்கத்து பரணி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான், அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சுட்டப்பட்டது. ஸோ குலோத்துங்க மன்னனுக்கும் கலிங்க நாட்டு மன்னனுக்கும் போர் நடந்தது, கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போயிட்டாரு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தோற்ற நாட்டினுடைய மேலே பாடக்கூடிய பாடல் தான் இந்த பரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கலிங்க மன்னன் தோற்றுறதுனால கலிங்கம் அந்த நாட்டு மேலே பாடின பாட்டு தான் கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணி இந்த நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். இன்றைக்கி நம்ம இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை போல இலக்கிய வகையாலும் சொற்கள் நாள் வகைப்படும். சொற்கள் வந்து இலக்கண வகையில் நாள் இருக்கிற மாதிரி இலக்கியத்திலையும் நாலு வகை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எச்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு சொல்லி நாளாக பிரிக்கிறாங்க. தீ, காடு, மரம், இந்த சொற்களை நம்ம ஒழிச்சு பார்த்தோம்னாவே எல்லா சொற்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும். தீ, காடு, மரம் சாதாரணமாக நமக்கு புரியும். இவ்வாறு எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ் சொல் எச்சொல் எனப்படும். எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சு அதுக்கு பேர், அந்த தமிழ் சொல்லுக்கு பேர் ஏற்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பெயர் ஏற்சொல், வினை ஏற்சொல் என இரு வகைப்படும். ஸோ ஏற்சொல்ல ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று பெயர் ஏற்சொல், வினை ஏற்சொல். காற்று, நிலவு, ஞாயிறு, பலகை இவை எளிதில் பொருள் விளங்கும் பெயர் சொற்கள். காற்று, நிலவு, ஞாயிறு, பலகை நமக்கு பார்த்தாவே தெரியும், நமக்கு எளிமையாக புரியுது. இவற்றை பெயர் ஏற்சொற்கள் என்பர். ஸோ இதெல்லாமே பெயர் ஏற்சொற்கள். படித்தான், தூங்கினான், வந்தான் இவை எளிதில் பொருள் தரும் வினை சொற்கள். நமக்கு நார்மலாக தெரியும், படித்தான், தூங்கினா, வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து வினை சொற்கள். இவற்றை வினை ஏற்சொற்கள் என்பர். பீலி, உகிர், ஆளி, இந்த சொற்களை ஒழித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியனவாய் இருக்கின்றன. ஸோ படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும், பீலினா என்னன்னு தெரியாது, படிக்காதவங்களுக்கு பாமரர்களுக்கு தெரியாது. ஸோ பீலி, உகிர், ஆளி இந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியனவை இருக்கின்றன. அதுக்கு பேர் வந்து திரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பீலி அப்படின்னா மயில் தொகை, உகிர் அப்படின்னா நகம், ஆளி அப்படின்னா கடல் சக்கரம் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ பீலினா மயில் தொகை, உகிர்னா நகம், ஆளி அப்படின்னா கடல் சக்கரம். இது பார்த்திங்கன்னா கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியது, இதுக்கு பேர் திரிசொல் அப்படின்னு சொல்லி பேர். திரிசொல்லும் பார்த்தீங்கன்னாக்க பெயர் திரிசொல், வினை திரிசொல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. எயிறு, வேய், மடி, நல், குரகு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் திரிசொல். எயிறு அப்படின்னா பல், வேய் அப்படின்னா மூங்கில், மடி அப்படின்னா சோம்பல், நல் குறவு அப்படின்னா வறுமை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பெயர் சொல், அதனால் பெயர் திரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படியே பாருங்க, வினவினான், விழித்தான், நோக்கினார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வினைச்சொல். ஸோ வினை திரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வினவினான் அப்படின்னா கேட்டான், விழித்தான் அப்படின்னா அழைத்தான், நோக்கினார் அப்படின்னா பார்த்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வினை திரிச்சொல். ஸோ திசை சொல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. அடுத்தது, கேணி, பெற்றம், இச்சொற்களை ஒழித்து பாருங்கள். இவை தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளில் இருந்து தமிழில் வழங்கும் சொற்கள், திசை சொற்கள். ஸோ தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதியிலிருந்து வந்த சொல் வந்து தமிழில் வழங்குறது, அதுக்கு பேர் வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேணி அப்படின்னா கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு. கேணி, கிணறு, பெற்றம், பசு. அடுத்தது வடசொல். வடசொல்னா என்னென்னா கமலம், விஷம், புஷ்பம் இதெல்லாம் நம்ம படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தமிழில் வந்து வழங்கினாலும் தமிழ் சொற்கள் அல்ல, இதெல்லாமே நம்ம தமிழ் சொல்லுன்னு நினச்சிட்ருக்கோம், இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது.
வடமொழி அதாவது சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது. கமலம், விஷம், புஷ்பம் இதெல்லாமே வடசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கமலம் அப்படின்னா தாமரை, விஷம் நம்ம இந்த ஷா போடுறதில்ல தமிழில், அதனால் வந்து விடம் அப்படின்னு எழுதுகிறோம். நஞ்சு, புஷ்பம் இந்த இசு போடுறதில்ல தமிழில், அதனால் வந்து புட்பம் அப்படின்னு எழுதுகிறோம். மலர், புட்பம்னா மலர். இங்கனம் வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து வழங்குமானால் அவை வடசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பிரபந்தம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருள்கள் நான்கினையும் உணர்த்தி மக்களை நல்வழிப்படுத்தும் இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் எனப்படும். ஸோ அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நாளையும் உறுதிப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தோன்றியது தான் இந்த பேரிலக்கியங்கள். மேற்கண்ட நான்கு பொருள்களுள் ஒன்றோ சிலவோ குறைந்து வந்து தெய்வம், அரசன், வள்ளல், குரு முதலியவரின் சிறப்பினை கற்பனை செய்து பாடுவது சிற்றிலக்கியம். ஸோ இந்த நாளும் வந்தால் அது பேரிலக்கியம். இதில் ஒன்றோ சிலவோ குறைஞ்சி வந்த தெய்வம், அரசன், வள்ளல், குரு இவங்களெல்லாம் சிறப்பி கற்பனை செஞ்சு பாடுறதுக்கு பேர் வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா வடநூலார் வந்து பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிற்றிலக்கியத்தை பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது. இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். பிரபந்தம் நன்கு கட்டப்பட்டது. தமிழ் சிற்றிலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகைப்படும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் தமிழில் சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். பாரதிதாசன் எழுதிய கவிதை இருக்கு பாருங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துருமே மறுபடி. ஸோ பாரதிதாசன் எழுதந்து ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு யார் எழுதந்து இந்த பாடல் வரி யார் சொன்னது அந்த மாதிரி கேட்பாங்க. முக்கியம் இது பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் எழுதந்து உதாரணத்துக்கு சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்று கூறியவர் யார் என்ற பாடல் வரி யாருடையது என்று சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாரதிதாசன். திருவள்ளுவர் மாலை தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட இந்த வரி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எந்த நூலில் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதந்து. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த திருவள்ளுவ மாலை கபிலர் எழுதந்ததில் அதனுடைய அறிவியல் கருத்து ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அதுக்காக தான் இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம். ஒளியை கோட்டம் அடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கண்டவர் கலீலியோ. ஸோ தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து உருவத்தை நம்ம அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கலீலியோ கண்டுபிடிச்சிக்கிறாரு. அந்த ஒளியை கோட்டம் அடைய செய்வதன் மூலமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க நம்ம கபிலர் சொல்லியிருக்கிறார். அதை நெடும் தொலைவில் உள்ள பெரிய பனை மரத்தின் உருவத்தை புல் நுனியின் தேங்கிய சிறு பனி துளி மிக தெளிவாக காட்டும். ஸோ சிறிய பனி துளியே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தை வந்து சிறிய பனி துளி மூலமாக நம்ம பார்க்கலாம் அருகாமையில் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக காட்டும் அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கபிலரின் சிந்தனை அன்றைய தமிழரின் அறிவியல் கருத்தை வெளிப்படுத்துகிறது. திருக்குறளின் சிறப்பினை உணர்ந்த திருவள்ளுவ மாலை என்னும் தனி நூல் ஒன்று இயற்றப்பட்டது. ஸோ திருக்குறளினுடைய சிறப்பை உணர்த்ததுக்காகவே தோன்றிய நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. இந்நூலில் 55 பாடல்கள் உள்ளன. இதனை 53 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. 55 பாடல்கள் இருக்குது, 53 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க திருவள்ளுவர் மாலை. இப்போ நம்ம பார்த்தது வந்து 3வது பாடல். இந்த பாடல் வந்து அறிவியல் அணுகுமுறையை சார்ந்தது. அதுக்காக தான் நம்ம இந்த பாடல் கொடுத்துருந்தோம். திருவள்ளுவர் மாலை கபிலர் எழுதின பாடல் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. டிஆர்வி, டெட்டு, கட்டாய தமிழ் தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அரசியல் பிரிவு தினம் லட்சியம் அதை அடைந்து திருவோம். நன்றி.